நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லேர்ன் டிஎன்பிஎஸ்சி. நாம் அன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாம் பற்றின ஃபுல் டீடைல்ஸ் தான் நம்ம நீ பார்க்க போகிறோம். இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாமில் என்னென்ன பதவிகள்லாம் இருக்குது, இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன போஸ்டிங்லாம் நம்மளால் போக முடியும், எவ்வளோ சேலரி கொடுப்பாங்க, என்ன படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து எழுத முடியும், என்ன வயது வரம்பு இந்த எக்ஸாமுக்கு வந்து தேவைப்படுது, அதுக்கடுத்து இந்த எக்ஸாமுடைய திட்டம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்னா என்ன, மெயின்ஸ்னா என்ன, இன்டர்வியூனா இது வந்து நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம். சும்மா இது இதுதான் அப்படின்னு சொல்லாமல் அந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுடைய சிலபஸ் என்ன, என்னென்ன பேப்பர் இருக்குது, ஸோ என்ன மாதிரியான தேர்வு திட்டம் இருக்கும் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ப்ரிலிம்ஸுக்கு, மெயின்ஸுக்கு, இன்டர்வியூக்கு எல்லாமே வந்து பார்க்கலாம். உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாம் பற்றி எதுவுமே தெரியல அப்படின்னாலும் இந்த காணொலி பார்த்து முடிக்கிறப்போ நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுப்பீங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாம்னா என்ன, அதிலிருந்து இன்டர்வியூ வரைக்குமே நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுப்பீங்க. நான் உங்களுக்கு டீட்டெயிலாக அந்த காணொலியில் தரமாக வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம ஒவ்வொரு பதவிகள் பற்றியும் நம்ம வந்து டீப்பாக வந்து பார்க்கலாம். என்னென்ன பதவிகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். முக்கியமான பதவிகள் என்ன, அவங்களுக்கு என்ன பவர் இருக்குது, என்ன சலுகைகள்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா டெப்புட்டி கலெக்டர் அப்படிங்கிற இந்த போஸ்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு போஸ்டிங். தமிழில் துணை ஆட்சியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போஸ்டிங் நீங்கள் எடுத்தீங்க குரூப் ஒன் எக்ஸாமில் வந்து டாப் மார்க் வாங்கணும், நல்ல ஒரு டாப் மார்க்கு நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த போஸ்டிங் வந்து உங்களால் எடுக்க முடியும். ரொம்ப லிமிட்டடாக தான் குரூப் ஒன் எக்ஸாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லிமிட்டட் போஸ்ட்டு தான் கொடுப்பாங்க. அதுலேயுமே லிமிட்டடான ஒரு போஸ்ட் தான் உங்களுக்கு இந்த போஸ்டிங் டெப்புட்டி கலெக்டர் இந்த துணை ஆட்சியர் அப்படிங்கிறதுக்கு இருக்கும். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு டெப்புட்டி கலெக்டர் எடுத்தீங்க அப்படின்னா உங்களை ஆர்டிஓவாக போடுவாங்க, ஆர்டிஓவாக உங்களை ஸ்டார்டிங்கில் வந்து போடுவாங்க. ஸோ இதில் தான் உங்களுடைய ஒரு பயணமாக வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் கூட உங்களால் ஆக முடியும், ஐஏஎஸ் அந்தஸ்து கூட இந்த போஸ்டிங் வந்து கொடுப்பாங்க. டெப்புட்டி கலெக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போஸ்டிங் வந்து கொடுப்பாங்க. ஒரு சின்ன வயசுலேயே ஒரு 21 வயது 22 வயதுலேயே உங்களால் வந்து துணை ஆட்சியராக தமிழ்நாட்டில் இருக்கிறதுலையே ஒரு உச்சபட்ச பதவி அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு மேலே ஒரு பதவியே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஸ்டார்டிங் என்ட்ரி லெவலில் ஒரு பெரிய போஸ்டிங்காக அந்த குரூப் ஒன்ல இருக்கக்கூடிய அந்த டெப்புட்டி கலெக்டர் அப்படிங்கிற இந்த போஸ்டிங் வந்து இருக்குது. இந்த போஸ்டிங் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கலெக்டர் வரைக்குமே வந்து போக முடியும். ஒரு 15-16 ஆண்டுகளில் இப்போ வந்து உங்களை கலெக்டராகவே ஆக்கிறாங்க. ஒரு கன்ஃபர்ட் ஐஏஎஸ்ஸாக உங்களால் என்ன ஆக முடியும் அப்படின்னா இதில் வந்து ஆக முடியும். ஸோ அதுக்கு சலுகைகளும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஜீப் கொடுப்பாங்க, ஒரு உங்களுக்கு வந்து ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் வந்து இருப்பார், உங்களுக்கு ஒரு பிஏ இருப்பாங்க, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான குவார்டர்ஸும் கொடுப்பாங்க, ஒரு 3 BHK அந்த மாதிரி ரொம்ப மாவட்டத்திலே முக்கியமான இடத்துல உங்களுக்கு அந்த மாதிரியான சலுகைகள்லாம் கூட இருக்கும். அதிகாரங்களும் பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கு உங்களால் நிறைய சேவைகள் பண்ண முடியும். அந்தளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பதவி தான் வந்து இந்த டெப்புட்டி கலெக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பதவி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா டெப்புட்டி சூப்பர் ஆஃப் போலீஸ்னு சொல்லக்கூடிய இந்த போஸ்டிங். இந்த போஸ்டிங் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் காவல்துறைக்கு போகணும், யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு போகணும் அப்படின்னா அதிலேயே ஒரு உயரிய பதவியாக உங்களுக்கு இது வந்து இருக்கும். ஒரு சின்ன வயசில் நம்ம ஆல்ரெடி சொன்னபடி ஒரு 21-22 வயசுலேயே உங்களால் வந்து டிஎஸ்பி வந்து ஆக முடியும். நீங்கள் வந்து ஒரு நார்மலான ஒரு சிட்டிக்கு போகிறீங்க அப்படின்னா உங்கள் கண்ட்ரோலில் ஒரு 4 ஸ்டேஷன் கிட்ட உங்களுக்கு இருக்கும். இதுவே ஒரு ரொம்ப பெரிய ஒரு சிட்டியான இப்போது சென்னை, திருச்சி இந்த மாதிரியான மாநகராட்சிகளுக்கு போனீங்க அப்படின்னா ஒரு 6 ஸ்டேஷன் வரைக்கும் உங்கள் கண்ட்ரோலில் வந்து இருக்கும். ஸோ சலுகைகளும் பார்த்திங்க அப்படின்னா நியர்லி இந்த டெப்புட்டி கலெக்டருக்கு என்ன சலுகைகள் இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த டிஎஸ்பின்னு சொல்லக்கூடிய இந்த பதவிக்கு வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் இன் கமர்ஷியல் டேக்ஸ், அதாவது வணிக வரித்துறையில் வந்து நீங்கள் அசிஸ்டன்ட் கமிஷனராக வந்து நீங்கள் வந்து போக முடியும். உங்களுக்கு நிறைய ஜோனல் இப்போ திருச்சி பார்த்திங்க அப்படின்னா திருச்சியை உங்களுக்கு நிறைய ஜோனலாக வந்து இருக்கும். அதில் நீங்கள் அசிஸ்டன்ட் கமிஷனராக நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு வந்து ஒர்க் பண்ணுவீங்க. இதுவுமே வந்து ஒரு பெரிய ஒரு பதவி தான். அதுக்கடுத்து டெப்புட்டி ரிஜிஸ்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், அதாவது கூட்டுறவு சங்கங்களினுடைய துணைப்பதிவாளராக நீங்கள் வந்து இருப்பீங்க. டெப்புட்டி ரெஜிஸ்டராக என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வந்து இருப்பீங்க. ஸோ மாவட்ட அளவுக்கான ஒரு பதவி தான் இதுவுமே. அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் சொல்லக்கூடிய இந்த பதவி, இந்த பதவிக்கு நீங்கள் போனாலும் கூட நீங்கள் வந்து அதாவது ஊரக வளர்ச்சி சொல்லக்கூடிய இந்த ஒரு துறையில் இருக்கக்கூடிய இந்த அசிஸ்டன்ட் டைரக்டராக நீங்கள் போனாலுமே கூட இந்த வேலைக்கு போனாலும் உங்களுக்கு கன்ஃபர்ட் ஐஏஎஸ் பதவி வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த டிபார்ட்மெண்ட்டே உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஆண்டுகள் பார்க்குறப்ப இந்த டெப்புட்டி கலெக்டர் கம்பேர் பண்ணுறப்ப இன்னமே உங்களுக்கு ஒரு 10 ஆண்டுகள் வந்து கூட ஆகலாம். நீங்கள் என்ன ஆக முடியும் அப்படின்னா வாய்ப்புகள் வந்து இருக்குது. நீங்கள் ஐஏஎஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் இன் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ் சொல்லக்கூடிய இந்த பதவி, இதுவுமே ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் பதவி தான். தீயணைப்பு துறையில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக நீங்கள் வந்து இருப்பீங்க. அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், அதாவது மாவட்ட வேலைவாய்ப்பு அதிகாரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு பதவி, இதுவுமே வந்து வேலைவாய்ப்பு துறையில் ஒரு மாவட்ட அதிகாரியாக நீங்கள் வந்து செயல்படுவீங்க. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக் ரிஜிஸ்டராக இருப்பீங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் பத்திரப்பதிவு துறையினுடைய டிஸ்ட்ரிக் ரிஜிஸ்டராக வந்து நீங்கள் இருப்பீங்க. ஸோ இதுதான் வந்து இந்த குரூப் ஒன் சர்வீசஸ்க்கு இருக்கக்கூடிய குரூப் ஒன் சர்வீசஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய பதவிகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த பதவிகள் தான் வந்து வரும். அதுக்கடுத்து நம்ம சேலரி பார்ப்போம். சேலரி பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் Level 1 to Level 32 நம்மளுக்கு சேலரி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வந்து கொடுக்குறாங்க. இந்த குரூப் ஒன் எக்ஸாமுக்கு உங்களுக்கு சேலரி வந்து Level 22 இதில் வந்து ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியாக 56,100 ரூபாயிலிருந்து உங்களுக்கு அந்த ஸ்டார்டிங் பேசிக் பே
அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அதுக்கடுத்து என்னென்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வேணும், இந்த எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தகுதி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு டிகிரி மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதும். ஏதாச்சும் ஒரு டிகிரி நீங்கள் வாங்கியிருந்தீங்க, எனி டிகிரி நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அரசு அங்கீகரித்த பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளிலிருந்து ஒரே ஒரு டிகிரி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் குரூப் ஒன் எக்ஸாம் வந்து உங்களால் வந்து எழுத முடியும். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த எக்ஸாம் வந்து உங்களால் வந்து எழுத முடியும். அதுக்குமே ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். ஸோ அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மினிமம் எஸ் மினிமமாக குறைஞ்சபட்ச வயது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 வயது கம்ப்ளீட் ஆயிருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸாம் வந்து உங்களால் வந்து எழுத முடியும். இப்போ நம்ம மேக்ஸிமம் ஏஜ் வந்து பார்ப்போம். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 32 வயது வரைக்கும் இந்த எக்ஸாம் வந்து எழுத முடியும். ஸோ ஜென்ரல் கேட்டகரியாக இல்லாத மிச்ச கேட்டகரிஸ் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிஸ் எம்பிசிஸ் இருக்கக்கூடிய பிசி பிசிஎம்ஸ் இருக்கக்கூடிய அடுத்த கேட்டகரியெலாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 37 வயது வரைக்கும் இந்த எக்ஸாம் வந்து எழுத முடியும். இதுவே நீங்கள் மாற்றுத்திறனாளி மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 ஆண்டுகள் வந்து உங்களுக்கு விலக்கு வந்து இருக்குது. 10 ஆண்டுகள் வரைக்குமே உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஏஜ் லிமிட்டை விட எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து எழுத முடியும். நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னமே வந்து சலுகைகள் வந்து இருக்குது. ஸோ அதை நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாமினுடைய அந்த எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்க்க போகிறோம். தேர்வு திட்டம் இந்த எக்ஸாம் வந்து எந்த மாதிரி நடக்கும், இதில் வந்து எத்தனை கட்டங்கள் எக்ஸாம் வந்து இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்ப்போம். இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் வந்து 3 ஸ்டேஜஸில் வந்து நடக்குது. முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரிலிமரி தேர்வு அப்படின்னு சொல்லுவாங்க, முதல்நிலை தேர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான் உங்களுக்கு கேட்பாங்க. அப்ஜெக்டிவ் டைப் அப்படிங்கிறது கொள்குறி வகை வினாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கேள்வி இருக்கும், அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த 4 ஆப்ஷனில் எது சரியான ஆப்ஷன் நீங்கள் அப்படின்னு தேர்வு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் உங்களுக்கு பிரிலிம்ஸ் எக்ஸாம். இந்த பிரிலிம்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மெயின்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டேஜுக்கு வந்து வருவீங்க. இந்த மெயின்ஸ் எக்ஸாம் உங்களுக்கு கேள்விகள் வந்து டெஸ்கிரிப்டிவ் டைப்பாக இருக்கும். டெஸ்கிரிப்டிவ் டைப் அப்படிங்கிறது உங்களுக்கு விரிவாக விடை எழுதக்கூடிய ஒரு தாள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எஸ்ஏ டைப்பில் நீங்கள் அந்த ஆன்சர் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த மெயின்ஸ் எக்ஸாமில். இந்த மெயின்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இன்டர்வியூன்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டேஜுக்கு வந்து வருவீங்க. ஸோ இதுவும் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேங்கிங் பொறுத்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போஸ்டிங் வந்து போடுவாங்க. நீங்கள் கவுன்சிலிங் போயிட்டு நீங்கள் போஸ்டிங் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ஓவரால் ப்ராசஸ். இந்த குரூப் ஒன்னுடைய ஓவரால் ப்ராசஸ் வந்து இதுதான். இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜுமே பார்ப்போம். இப்போ முதல்ல நம்ம பிரிலிமினரி எக்ஸாம், இந்த பிரிலிம்ஸ் எக்ஸாமில் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு மெயின்ஸ் பார்ப்போம். அதுக்கடுத்து நம்ம இறுதியாக இன்டர்வியூ பற்றி பார்ப்போம். ஃபுல்லுமே நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த முதல்நிலை தேர்வு இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்னுடைய இந்த பிரிலிம்ஸ் எக்ஸாம் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். இந்த பிரிலிம்ஸ் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 200 கேள்விகள் வந்து கேட்பாங்க. தேர்வில் 200 கேள்விகள் கேட்பாங்க. இந்த 200 கேள்விகளில் உங்களுக்கு 175 கேள்விகள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து கேட்பாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது பொது அறிவு அப்படின்னு சொல்கிறோம். பொது அறிவு தாளிலிருந்து உங்களுக்கு 175 கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கடுத்து 25 கேள்விகள் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ்லேருந்து கேட்பாங்க. அதாவது ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி ரீசனிங் சொல்லக்கூடிய இந்த டாப்பிக்லேருந்து உங்களுக்கு 25 கேள்விகள் கேட்பாங்க. அப்போது ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து 175 கேள்விகள், அதுக்கடுத்து உங்களுக்கு மேக்ஸ்லேருந்து 25 கேள்விகள், மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 200 கேள்விகள் இதுலேருந்து கேட்பாங்க. ஸோ ஒரு கேள்வி நீங்கள் சரியாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1.5 மதிப்பெண்கள் 1.5 மார்க்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து கொடுப்பாங்க. அப்போ மொத்த மதிப்பெண்கள் பார்த்தோம் அப்படின்னா வந்து 300 மதிப்பெண்களுக்கு இந்த தேர்வு வந்து நடக்கும். இந்த தேர்வு எழுதக்கூடிய நேரம் பார்த்தீங்க அப்படின்னா டியூரேஷன் அப்படிங்கிறது 3 மணி நேரம் இந்த எக்ஸாம் வந்து நடைபெறும். 300 மார்க்குக்கு 3 மணி நேரம் வந்து இந்த எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கும். அந்த பிரிலிம்ஸ் எக்ஸாம் இந்த தேர்வில் இந்த பிரிலிம்ஸ் எக்ஸாம்லேருந்து மெயின்ஸ் எக்ஸாமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1:50 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரேஷியோவில் வந்து எடுப்பாங்க. இப்போ 50 வேகன்சி இருக்குது அப்படின்னா அவங்கள 1:50 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரேஷியோவில் வந்து எடுப்பாங்க. 1:50 நீங்கள் போட்டிங்க அப்படின்னா வந்து மொத்தம் 2500 பேர் அவங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் வந்து எடுப்பாங்க. ஸோ பிரிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸுக்கு 1:50 சொல்லக்கூடிய அந்த ரேஷியோவில் வந்து எடுப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா இந்த பிரிலிம்ஸ் எக்ஸாமுடைய சிலபஸ் வந்து நான் பார்ப்போம். என்னென்ன தலைப்புகள்லேருந்து இந்த கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது என்னென்ன தலைப்புகள்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து கேள்விகள் கேட்பாங்க, பொது அறிவியல்லேருந்து கேள்விகள் கேட்பாங்க, கரண்ட் ஈவெண்ட்ஸ் அதுலேருந்து கேள்விகள் கேட்பாங்க, அதாவது நடப்பு நிகழ்வுகள்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதுக்கடுத்து இந்தியன் ஜியாகிரஃபிலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கடுத்து ஹிஸ்ட்ரியிலேருந்து கேள்விகள் கேட்பாங்க. அதாவது நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரி தான், இந்தியன் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியாவிலேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதுக்கடுத்து இந்தியன் பாலிட்டிலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க, அதாவது அரசியல் அமைப்புலேருந்து கேள்விகள் வந்து கேட்பாங்க, இந்தியன் எக்கானமி இந்திய பொருளாதாரத்துலேருந்து உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க, இந்திய தேசிய இயக்கம் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்லேருந்து உங்களுக்கு கேள்விகள் வந்து கேட்பாங்க, அதுக்கடுத்து ஹிஸ்ட்ரி கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் அண்ட் தமிழ்நாட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த யூனிட் 8 சொல்லக்கூடிய இந்த டாப்பிக்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, அதுக்கடுத்து டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி நிர்வாகம்னு சொல்லக்கூடிய இந்த தலைப்புலேருந்து உங்களுக்கு கேள்விகள் வந்து கேட்பாங்க. அப்போ இந்த ஒன்பது தலைப்புகளிலிருந்து 175 கேள்விகள் உங்களுக்கு வந்து கேட்பாங்க. இந்த 10வது டாபிக் இந்த ஆப்டிடியூட் அந்த மென்டல் எபிலிட்டி இதிலிருந்து மட்டும் உங்களுக்கு 25 கேள்விகள் கேட்பாங்க. அப்போது இந்த 9 டாபிக் சேர்த்து 175 கேள்விகளும் இந்த 10வது டாபிக் மட்டும் 25 கேள்விகளும் மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 200 கேள்விகள். இந்த 200 கேள்விகள் இந்த தலைப்புகளிலிருந்து உங்களுக்கு இந்த பிரிலிம்ஸ் எக்ஸாமில் வந்து கேட்பாங்க. இதை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் அந்த மெயின்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டேஜுக்கு வந்து போவீங்க. இப்போ நம்ம பார்த்த பிரிலிம்ஸ் எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்தாலுமே உங்களுக்கு ஃபைனல் ரேங்கிங்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால்
இந்த மெயின்ஸ் எக்ஸாமில் நீங்கள் வாங்க போகிற மதிப்பெண்கள், இந்த மெயின்ஸ் எக்ஸாமில் வாங்குற மார்க்கு, அதுக்கடுத்து இன்டர்வியூவில் வாங்குற மார்க்கு, இது ரெண்டையுமே சேர்த்து தான் உங்களுக்கு ஃபைனல் லிஸ்ட் அப்படின்னு வந்து போடுவாங்க. அப்படிங்கிறப்போ அந்த மெயின்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் நீங்கள் வாங்குற மதிப்பெண்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மெயின்ஸ் எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா, ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பர் உங்களுக்கு மூணு பேப்பர் வந்து இருக்கும். ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பர் ஒன், பேப்பர் டூ, பேப்பர் த்ரீன்னு சொல்லக்கூடிய மூணு பேப்பர் எழுதுவீங்க. எக்ஸ்ட்ரா பார்த்திங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர்னு ஒன்று எழுதுவீங்க. அதாவது தமிழ் தகுதித்தாள், அதாவது தமிழக அரசு ரீசெண்டாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த தாளும் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். தமிழ்லேயே நீங்கள் ஒரு தாள் வந்து, இது வந்து ஜஸ்ட் குவாலிஃபைங் பேப்பர் தான். இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் அப்படிங்கிறது ஜஸ்ட் குவாலிஃபைங் பேப்பர் தான். நீங்கள் குவாலிஃபை ஆனால் போதும், இதில் நீங்கள் குவாலிஃபை ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பர் அப்படிங்கிறது திருத்துவாங்க. இந்த ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பரில் நீங்கள் வாங்குற மார்க்கு, அதுக்கடுத்து இன்டர்வியூவில் வாங்குற மார்க்கு, இது ரெண்டையுமே வச்சு தான் உங்களுக்கு அந்த ஃபைனல் ரேங்கிங் அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து கட் ஆஃப் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல நம்ம ஜென்ரல் ஸ்டடிஸ் பார்ப்போம். இந்த ஜென்ரல் ஸ்டடிஸில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் மூணு பேப்பர் வந்து இருக்கும். பேப்பர் ஒன், பேப்பர் டூ, பேப்பர் த்ரீனு சொல்லக்கூடிய மூணு பேப்பர் இருக்கும். ஒவ்வொரு பேப்பருமே நீங்கள் மூணு மணி நேரம் வந்து எழுதுவீங்க. அதுக்கடுத்து ஒவ்வொரு பேப்பருக்குமே உங்களுக்கு 250 மதிப்பெண்கள் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் மொத்த மதிப்பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பருக்கு 750 மதிப்பெண்கள் நீங்கள் வந்து வாங்குவீங்க. மெயின்ஸ் எக்ஸாமில் 750 மதிப்பெண்களுக்கு நீங்கள் வந்து மூணு பேப்பர் வந்து எழுதுவீங்க. ஸோ அதுக்கடுத்து இன்டர்வியூ அப்படிங்கிறது உங்களுக்கு 100 மார்க்குக்கு நடக்கும். மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெயின்ஸ் இன்டர்வியூ ரெண்டுமே சேர்த்து 850 மதிப்பெண்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் மினிமம் குவாலிஃபைங் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா வந்து, நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 340 மதிப்பெண்கள் வந்து வச்சுருக்காங்க. இது ஜென்ரல் கேட்டகரி இல்லாத மற்ற கேட்டகரி கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 255 மதிப்பெண்கள் உங்களுக்கு வந்து வச்சுருக்காங்க. இப்போ நாம இந்த மெயின்ஸ் எக்ஸாம் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கக்கூடிய இந்த தமிழுக்கான தகுதி தேர்வு பற்றி நம்ம முதல்ல வந்து பார்ப்போம். இதனுடைய எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குது, தேர்வு திட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தலைப்புகள்லேருந்து இதுலேருந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேள்விகள் வந்து கேட்பாங்க. ஸோ இதில் தேர்வு திட்டம், இந்த எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா, மொழிபெயர்த்தல் அப்படிங்கிறது இருக்கும். தமிழிலிருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்தல் அது வந்து இருக்கும். ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தல் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ அதுக்கடுத்து சுருக்கி வரைதல், அதுக்கடுத்து பொருள் உணர்தல் அப்படிங்கிறதான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து சுருக்க குறிப்பிலிருந்து விரிவாக்கம் செய்தல், அந்த ப்ரீசிஸ் ரைட்டிங் சொல்லக்கூடிய அதெல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும். அதுக்கடுத்து திருக்குறள் தொடர்பான கட்டுரை வரைதல்லாம் உங்களுக்கு இருக்கும். அதாவது மதசார்பற்ற தனித்தன்மையான இலக்கியமாக திருக்குறள் வந்து திகழுது, அது எந்த மாதிரி அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கடுத்து அன்றாட வாழ்வோடு திருக்குறள் வந்து என்ன மாதிரி தொடர்பு வந்து இருக்குது, தொடர்பு தன்மைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறது கேட்பாங்க. அதுக்கடுத்து திருக்குறளுக்கும் வந்து மாறாத விளிமியங்கள்லாம் என்னென்ன இருக்குது, சமத்துவம், மனிதநேயம், அதை பற்றிலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கடுத்து சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளில் வந்து திருக்குறள் வந்து என்ன மாதிரியெல்லாம் வந்து சொல்லுது, எப்படி நம்ம பொருத்தி பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து திருக்குறள் இருக்கக்கூடிய அந்த தத்துவ கோட்பாடுகள்லாம் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த தலைப்புகளில் நமக்கு கேட்பாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கடிதம் வரைதல், அதாவது அலுவல் சார்ந்த கடிதம் வரைதலில் தான் நமக்கு கேள்விகள் வந்து கேட்பாங்க. அதுக்கடுத்து தமிழ்மொழி அறிவு சார்ந்த கேள்விகளும் நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து கேட்பாங்க. இதுதான் வந்து இந்த எக்ஸாம் பேட்டர்ன். இப்போ நாம இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பருடைய சிலபஸ் பார்ப்போம். இந்த தலைப்புகளிலிருந்து அவங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அது நம்ம என்னென்ன அப்படின்னு அவங்க வந்து டீட்டெயில்டாகவே கொடுத்துருக்காங்க. என்னென்ன பார்க்கலாம், தற்கால நிகழ்வுகள், தமிழை சார்ந்த தற்கால நிகழ்வுகள்லேருந்து கேள்விகள் கேட்பாங்க. சமுதாய பிரச்சனைகள்லேருந்து கேள்விகள் கேட்பாங்க. சுற்றுச்சூழல் தொடர்பான தலைப்புகள்லேருந்து கேள்விகள் கேட்பாங்க. இந்திய பொருளாதாரம் தொடர்பான தலைப்புகள் கேள்விகள் கேட்பாங்க. அறிவியலும் தொழில்நுட்பம் சார்ந்த தலைப்பு, அதுக்கடுத்து கலையும் பண்பாடும் சார்ந்த தலைப்பு, அதுக்கடுத்து பகுத்தறிவு இயக்கங்கள் சார்ந்த, திராவிட இயக்கம், சுயமரியாத இயக்கம் சார்ந்த கேள்விகள் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. அதுக்கடுத்து இக்கால தமிழ்மொழி சார்ந்த கேள்விகள் வந்து கேட்பாங்க. அதாவது கணினி தமிழ், அதுக்கடுத்து வழக்கமன்ற தமிழ், அதுக்கடுத்து அலுவலக மொழியாக தமிழ் வந்து எவ்வாறு திகழுது அப்படிங்கிறத பற்றி கேட்பாங்க. அதுக்கடுத்து புதிய வகைமைகள் சார்ந்த கேள்விகளும் உங்களுக்கு வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் சமுதாய பொருளாதார முன்னேற்றம் மற்றும் தமிழக அரசினுடைய திட்டங்கள், பெண்களுக்கான திட்டங்கள், விவசாயிகளுக்கான திட்டங்கள் அதெல்லாம் வந்து கேட்குறாங்க. அதுக்கடுத்து சமூக திட்டங்கள்லாம் என்னென்ன இருக்குது, நடைமுறை சமூக திட்டங்கள் நடைமுறைப்படுத்துறதுல வந்து சமூக சீர்திருத்த இயக்கங்களுடைய பங்குகள்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கடுத்து இடஒதுக்கீடு, ஸோ அதை சார்ந்த பயன்கள்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூக பொருளாதார வளர்ச்சியில் வந்து சமூக நீதி மற்றும் சமூக ஒற்றுமையினுடைய பங்கெல்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கடுத்து சொந்த வாக்கியத்தில் அமைத்தெழுதுக அப்படிங்கிறது வந்து கேட்பாங்க. அதுக்கடுத்து பொருள் வேறுபாடு அறிதல் அதிலிருந்து கேட்பாங்க. பிரித்தெழுதுக, எதிர்ச்சொல், எதிர்மறை வாக்கியம், ஸோ பிழை நீக்கி எழுதுக இதெல்லாம் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. அதுக்கடுத்து திருக்குறள் இருந்தோம், இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, திருக்குறள் இருந்தும் அந்த தலைப்புகள்லேருந்து உங்களுக்கு கேள்விகள் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது. பேசிக்காக ஒரு 6ஆம் வகுப்புலேருந்து ஒரு 10ஆம் வகுப்பு தரத்தில் தான் இது வந்து இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கு, நீங்கள் தமிழ் வழி கல்வி படிச்சிருக்கீங்க அப்படின்னாவே போதும் இந்த எக்ஸாம் வந்து ஈஸியாக வந்து உங்களால் வந்து கிளியர் பண்ணிட முடியும். இதுக்காக நீங்கள் ரொம்ப மெனக்கடறோம் அப்படின்னு இல்லை, நீங்கள் தமிழில் வந்து ரொம்ப உங்களுக்கு எழுத்துப்பிழை வரும், நீங்கள் ரொம்ப நார்மலாக தான் தமிழ் இருக்குது அப்படின்னா அப்போது நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு இந்த பேப்பர் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ தான் தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் பொறுத்த வரைக்கும். ஸோ இவ்வளோ தான் ஈஸியாக நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். எலிஜிபிலிட்டி பேப்பர் அப்படிங்கிறது ஈஸியாகவே வந்து கிளியர் பண்ணிட முடியும்.
ஸோ அதுக்கடுத்து ஜென்ரல் ஸ்டடிஸ் இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இப்போ நம்ம பார்த்த அந்த தமிழ் தகுதித்தாள் அப்படிங்கிறது ஜஸ்ட் குவாலிஃபைங் பேப்பர் தான். அதில் நீங்கள் குறைஞ்சபட்ச மதிப்பெண் வாங்கி பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், அதை நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த தாள் வந்து திருத்துவாங்க. இதில் நீங்கள் வாங்கக்கூடிய மதிப்பெண்கள் தான், இந்த மூணு தாள்களில் நீங்கள் வாங்கக்கூடிய மதிப்பெண்கள் தான் உங்களுக்கு ரேங்கிங்க்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் பேப்பர் ஒன், பேப்பர் டூ, பேப்பர் த்ரீ அப்படின்னு மூணு பேப்பர் இருக்குது. முதல்ல நம்ம பேப்பர் ஒன் வந்து பார்ப்போம். பேப்பர் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா இந்த தலைப்புலேருந்து கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கடுத்து இந்தியன் கல்ச்சர், மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் கல்ச்சர், அதாவது நம்ம நவீன கால வரலாறு, இந்தியாவினுடைய நவீன கால வரலாறுலேருந்து கேள்விகள் கேட்பாங்க. நம்ம இந்திய கலாச்சாரத்துலேருந்து உங்களுக்கு கேள்விகள் வந்து கேட்பாங்க. அதுக்கடுத்து சோசியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, சமூக பிரச்சனைகள், சமூக பிரச்சனைகள் இந்தியாவில் என்ன மாதிரி இருக்குது, தமிழ்நாட்டில் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அதாவது பிரச்சனைகள் இந்த பிரச்சனைலாம் இருக்குதுன்னு சொல்லக்கூடாது, அதுக்கான தீர்வுகளும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம இவ்வளோ பெரிய நாடு, இந்தியா அப்படிங்கிறது ஒரு பெரிய நாடு, தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு 8 கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாநிலம், இந்த மாநிலத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா என்னென்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்மளை வந்து அவங்க இந்த போஸ்டிங் ஒரு டெபுட்டி கலெக்டராகவோ டிஎஸ்பியாவோ நம்மளை வந்து எடுக்கலாம். அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் கொடுக்குறதுக்கு தான் நம்ம எடுக்கிறாங்க. ஏன்னா மக்களே சொல்லுவாங்க இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு, மக்களே சொல்ல போகிறாங்க. அது நம்மளும் போய் சொல்ல வேண்டியது இல்லை, அதை தீர்க்கறதுக்கான வழியை தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அதுக்கு அதை வந்து எப்படி தீர்க்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் இந்த சோசியல் இஷ்யூ அப்படிங்கிற இந்த டாப்பிக்கில். அதுக்கடுத்து ஜென்ரல் ஆப்டிடியூட், அதுக்கடுத்து மென்டல் எபிலிட்டி, இந்த தலைப்பும் நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஜென்ரல் ஆப்டிடியூட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து பேசிக் கணக்கு தான். நம்ம ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் வந்து நீங்கள் நிறைய ஷார்ட்கட் வச்சு நீங்கள் போட்டிருப்பீங்க, ஆனால் இந்த பேப்பரில் நீங்கள் ஷார்ட்கட்லாம் வச்சு போடக்கூடாது, டீட்டெயிலாக நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். 10ஆம் வகுப்பு தரத்தில் தான் இந்த மேக்ஸ் கேள்விகள்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து பேப்பர் டூ பார்ப்போம். பேப்பர் டூ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் பாலிட்டி, இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிறது இந்திய அரசியல் அமைப்பு சார்ந்த கேள்விகளும், இந்தியன் பாலிட்டி அண்ட் எமர்ஜிங் பொலிட்டிக்கல் ட்ரெண்ட்ஸ் அக்ராஸ் தி வேர்ல்டு அஃபெக்டிங் இந்தியா, அதாவது சர்வதேச நிகழ்வுகள் வந்து இந்தியாவை எந்த மாதிரி தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது, சர்வதேச பொருளாதார போக்குகள் வந்து இந்தியா வந்து எந்த மாதிரியான வகையில் வந்து பாதிக்குது அப்படிங்கிறத நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இன்டர்நேஷனல் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, சர்வதேச உறவுகள் சார்ந்த, இந்தியாவுக்கும் சர்வதேச நாடுகளுக்கும் சார்ந்த உறவுகள் நீங்கள் இந்த பேப்பர் இந்த தாளின் கீழே நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரோல் அண்ட் இம்பாக்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் தி டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது நம்ம அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் வந்து இந்தியாவினுடைய வளர்ச்சி பாதையில் என்ன மாதிரியான இம்பாக்ட் வந்து பண்ணுது, என்ன மாதிரியான ஒரு பங்கு வந்து வகிக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த தாளுக்கில் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் சொசைட்டி அண்ட் இட்ஸ் கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ், நம்ம தமிழ் சமூகத்தினுடைய அதனுடைய பண்பாடும் மற்றும் நம்மளுடைய அந்த ஹெரிட்டேஜ் அதுவுமே நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கணும், படிக்கிற பண்பாடும் கலாச்சாரமும் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பேப்பர் த்ரீ, பேப்பர் த்ரீ வந்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு மூணு டாபிக் அதே மாதிரி இருக்குது. ஸோ ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய புவியியல் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு, ஸோ தமிழ்நாடு வந்து ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் கொடுத்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி, அதுக்கடுத்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இந்த டாபிக் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். சுற்றுச்சூழல், உயிர் பன்முகத்தன்மை, அதுக்கடுத்து வந்து பேரழிவு மேலாண்மைன்னு சொல்லக்கூடிய இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இந்த தலைப்புகளில் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து இந்தியன் எக்கனாமி, இந்தியன் எக்கனாமிக் சார்ந்த, அதாவது இந்திய பொருளாதாரம் சார்ந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். கரண்ட் எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ், இம்பாக்ட் ஆஃப் குளோபல் எக்கனாமி ஆன் இந்தியா, இப்போ வந்து எக்கனாமிக் ட்ரெண்ட் எந்த மாதிரி இருக்குது, ஸோ அது வந்து இந்தியா வந்து எந்த வகையில் அந்த உலக பொருளாதாரம் கூட எந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணுது, அதை பற்றிலாம் நீங்கள் டீப்பாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். பேசிக்ஸ் நீங்கள் ஸ்கூல் புத்தகங்கள் படிச்சுட்டு நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா போதும், ஈஸியாக அந்த டாப்பிக்லாம் நீங்கள் வந்து இது பண்ணிடலாம். ஒரு இங்கிலீஷ் ஹிந்து நீங்கள் படித்தாலும் சரி, இல்லை தினமணி மாதிரியான செய்தித்தாள் நீங்கள் படித்தாலும் சரி, ஈஸியாக அந்த டாப்பிக்லாம் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ இதுதான் மெயின்ஸ் எக்ஸாமில் முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த மூணு தாள் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்துருக்கோம். இதுதான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ, இன்டர்வியூ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். இந்த இன்டர்வியூ அப்படிங்கிறது லாஸ்ட் ப்ராசஸ், லாஸ்ட் வந்து ஃபைனல் ப்ராசஸ். இது பார்த்திங்க அப்படின்னா மெயின்ஸ் எக்ஸாமில் வந்து 1:2 அப்படிங்கிற இந்த விகிதாசாரத்தில் வந்து எடுப்பாங்க. இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு 50 வேகன்சி இந்த வருஷம் எடுக்கிறாங்க அப்படின்னா வந்து 100 பேரை வந்து கூப்பிடுவாங்க இன்டர்வியூக்கு. அந்த 100 பேரை கூப்பிட்டு ஸோ அந்த 50 பேர் வந்து எடுப்பாங்க. 1:2 சொல்லக்கூடிய அந்த ஒரு விகிதாச்சாரத்தில் இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க. இதான் வந்து ஃபைனல் ஸ்டேஜாக இந்த ப்ராசஸில் வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கஷன் மாதிரி இருக்கும், ஒரு கலந்துரையாடல் மாதிரி இருக்கும், உங்களுடைய ஆளுமையை செக் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜாக இந்த இன்டர்வியூ அப்படிங்கிறது வந்து இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்டர்வியூ அப்படிங்கிற 20-30 நிமிடங்கள் வந்து இந்த இன்டர்வியூ வந்து நடைபெறும். ஸோ வந்து அந்த போர்டுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து பேசுகிற மாதிரி, உங்களுக்கு கருத்துக்கள்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும், உங்கள் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஆன்சர் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடுவீங்க. இந்த இன்டர்வியூக்கு மட்டும் உங்களுக்கு 100 மதிப்பெண்கள் வந்து இருக்கும். அப்போது மெயின்ஸ் எக்ஸாமில் வந்து 750 மதிப்பெண்களும் இந்த இன்டர்வியூவில் 100 மதிப்பெண்களும் மொத்தம் வந்து 850 மதிப்பெண்கள் தான் வந்து ஃபைனல் மார்க்ஸ். இந்த 850 மதிப்பெண்களுக்கு நீங்கள் எவ்வளோ மதிப்பெண்கள் வாங்குறீங்களோ அதை பொறுத்து உங்களுடைய சர்வீஸ் அப்படிங்கிறது இந்த குரூப் 1 எக்ஸாம் கீழே வந்து அமையும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய இந்த சேனல் லேர்ன் டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய நம்ம சேனலில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தரமான காணொலிகள், குரூப் 1 எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்கான தரமான காணொலிகள் நம்ம வந்து தொடர்ந்து வந்து கொடுப்போம். ஸோ நீங்கள் வந்து எல்லா காணொலியுமே வந்து பாருங்கள்.
இந்த வீடியோ வந்து ஒரு லாங் வீடியோ தான், உங்களுக்கு புரியல அப்படின்னா மறுபடியும் நீங்கள் ஒரு முறை பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுப்பீங்க. கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய அந்த கிளாஸஸ்லாம் நீங்கள் ஒரு முறை பார்க்காம நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு முறை ரெண்டு முறை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நல்லாவே உங்களால் வந்து கெஸ்ட்பாக வந்து நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த எக்ஸாம் வந்து போஸ்டிங் கம்மியாக இருக்குது அப்படிலாம் நினைக்காம, நமக்கு வந்து போஸ்டிங் கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்குது அதெல்லாம் தேவையில்லை, நமக்கு தேவை ஒரு போஸ்டிங் தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து நல்லா நம்பிக்கையோடு படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் வந்து உங்களால் கிளியர் பண்ண முடியும். நம்மளுடைய சேனல் இந்த லேர்ன் டிஎன்பிசின்னு இந்த சேனல் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிங்க, லேர்ன் டிஎன்பிசி அப்படின்னு போட்டிங்கன்னா நான் இன்ஸ்டாகிராமுடைய நம்ம லேர்ன் டிஎன்பிசி சேனல் வரும். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா முக்கியமான அப்டேட்ஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வரும். இன்ஸ்டாகிராமே நீங்கள் படிப்புக்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ்லாம் உங்களுக்கு நம்ம டெலகிராம் சேனலில் வந்து போடுறோம், லேர்ன் டிஎன்பிசின்னு சொல்லக்கூடிய டெலகிராம் சேனலில் வந்து போகிறோம். ரெண்டுலேயுமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்கிரிப்ஷன்லாம் இருக்குது, ஃபஸ்ட்டு கமெண்ட்லாம் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. சந்தேகங்கள் இருக்குது குரூப் ஒன் எக்ஸாம்ஸ் வந்து வேறு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணலாம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். நீங்கள் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணால் நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நிறைய காணொலிகள், சரியான கைடன்ஸ், தரமான கைடன்ஸ் நம்ம சேனலில் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். தொடர்ந்து நீங்கள் வந்து பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.